கடந்த 20 ஆண்டுகளாக யாரும் செய்யாத உள்ளாட்சி வார்டு வரையறை பணிகளை மேற்கொண்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இனி ஒவ்வொரு பணியும் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் எனவும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை காந்தி பார்க் பகுதியில் உணவு பாதுகாப்பு துறை சார்பில் நடைபெறும் உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு மையம் மற்றும் கண்காட்சியை அமைச்சர் எஸ் பி வேலுமணி துவங்கி வைத்தார். பின்னர் கண்காட்சி வைக்கப்பட்டிருந்த பாரம்பரிய மற்றும் தற்போதுள்ள கலப்பட உணவு வகைகளையும் பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தற்போது நாம் உட்கொள்ளும் உணவில் அதிக கலப்படங்கள் இருப்பதாகவும் உணவில் செய்யப்படும் கலப்படங்களை மக்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதோடு பாரம்பரிய உணவு முறைக்கு நாம் மாற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதேபோல் கோவையில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது எனவும் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கு விரைவில் பெரிய அளவில் அடிக்கல் நாட்டப்படும் எனவும் தெரிவித்த அமைச்சர் வேலுமணி, கடந்த 20 ஆண்டுகளாக வார்டுகள் மறுசீரமைக்கும் பணியை யாரும் செய்யவில்லை எனவும் தற்போது அதனை சரி செய்து வார்டு வரையறை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இனி படிப்படியாக ஒவ்வொரு பணியாக நடைபெறும் எனவும் கூறினார்.